திரையரங்குகள் நீச்சல் குளங்கள் போன்றவற்றுக்கான கட்டுப்பாடுகளை மேலும் தளர்த்தி புதிய கொரோனா கட்டுப்பாட்டு வழிகாட்டு நெறிமுறைகளை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஏற்கனவே நடைமுறையில் உள்ள கொரோனா கட்டுப்பாடுகள் வரும் 31 தேதியுடன் நிறைவடையும் நிலையில் இந்த புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வரும் 1 தேதி முதல் பிப்ரவரி 28 தேதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது 50% இருக்கைகளை திரையரங்கு நிர்வாகம் நிரப்பிக்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எண்ணிக்கையை அதிகரித்துக் கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் மற்றும் நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதி அளிக்கப்பட்டிருந்தது. தற்போது அனைவரும் நீச்சல் குளங்களை பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது. மாநிலங்களுக்குள்ளும் மாநிலங்களுக்கு இடையேயும் போக்குவரத்திற்கு எந்தவித தடையும் இல்லை என்று அறிவித்துள்ள மத்திய அரசு இதற்காக எந்த தனிப்பட்ட அனுமதியும் தேவையில்லை என்று விளக்கமளித்துள்ளது. வணிக கண்காட்சிகளுக்கு மட்டும் அனுமதி தரப்பட்டிருந்த நிலையில் தற்போது அனைத்து விதமான கண்காட்சிகளையும் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு விமானங்களை இயக்குவது குறித்து மத்திய உள்துறை அமைச்சகத்துடன் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சகம் ஆலோசித்து முடிவு எடுக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கிய சேது செயலியின் பயன்பாடுகளை ஊக்குவிக்கவும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. இந்தியாவில் கொரோனா நோய் தொற்று பாதிப்பு கணிசமாக குறைந்துள்ளதால் அதற்கேற்ப இந்த வழிகாட்டு முறைகள் அறிவிக்கப்பட்டிருப்பதாகவும், நோய் பாதிப்புள்ள பகுதிகளில் கட்டுப்பாடுகள் நீடிக்கும் என்றும், பிற பகுதிகளில் கட்டுப்பாடுகள் முழுமையாக தளர்த்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான வழக்கமான நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது.